வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வணக்கம்ங்க. வணக்கம்ங்க. உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் வந்து கொங்குராஜாங்க. நான் வந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சின்ன முத்தூர்லேருந்து நான் பேசுகிறேங்க. நம்மக்கிட்ட வந்து ரெண்டு காங்கேயன் நாட்டு மாடு இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காளைக்கண்ணோட கன்று மாடுங்க, இன்னொன்று நிறைசேனை 9 மாதமான நிறைசேனை மாடு. ரெண்டு மாடு இருக்குதுங்க. முதல்ல நாம் இது பார்க்குறது காங்கேயன் நாட்டு மாடு, பால்மயிலை காங்கேயன் நாட்டு மாடுங்க. இது வந்து 40 நாள் ஆன காங்கேயம் காளைக்கண்ணுங்க, காளைக்கண்ணுங்க. அது 40 நாள் ஆச்சுங்க. பால்மயிலை காளைக்கண்ணுங்க நல்ல ஊக்கமாக, ஏன்னா பால் நல்லா இருக்குதுங்க. கேட்டுங்க, நம்ம வீட்டுக்கு போகவே வந்து நல்லா. ஓ, இரு இருங்க இருங்க. கண்ணுக்குட்டி கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் குடிக்குங்க. 3/4 லிட்டர் குடிக்குங்க. ஒரு வேலைக்கு 3/4 லிட்டர் குடிக்குங்க. நம்ம 2 லிட்டர் கறந்த போக மீதி பால் கண்ணுக்குட்டிக்கு 3/4 லிட்டர் சாதாரணமாக குடிக்குங்க. காளைக்கண்ணுங்க. ஆமாங்க, பால் மயிலே காளைக்கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. சுழி சுத்தமுங்க. நல்ல ஊக்கமாங்க. திமிழ் நல்லா ஊக்கமாக இருக்குதுங்க. நல்ல நாளைக்கு இணை சேர்க்கைக்குங்க. உங்களுக்கு மஞ்சள் விரட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குங்க. ஃபோர்ஸாக இருக்குங்க. ஃபோர்ஸாக இருக்குங்க. ஆமாம், பயன்படுத்திக்கலாங்க. நல்லா ஆமாம் ஆமாம் ஆமாங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு போக்கான மாடுங்க. நல்லா வளர்த்தியான மாடு. கிட்டத்தட்ட 4-5 அடி உயரத்தில் இருக்குங்க மாடு. நல்ல நீளம் பார்த்தீங்கன்னா வண்டி ஏறுற மாதிரி இருக்குங்க மாடு. நல்ல மாடுங்க. வட்டக்கொம்பு அமைப்பில் வருங்க. கடமுழைப்பு பல்லுங்க. 3 ஆணையத்துங்க. மூணாணியத்துங்க. கண்ணு வந்து 3 ஆணையத்து கண்ணுங்க. 3 ஆணையத்து மாடுங்க. பல்லு கடமுழைப்புங்க. என்ன இளம்பு தானே. வட்டக்கொம்பில் தான் வருங்க. ஆமாம், வட்டக்கொம்பு தான் கூடிங்க. மேலே வந்துக்குங்க. என்ன பல்லு சேர்ந்து நீங்கள் வர்றப்ப நான் கூடிக்குங்க. காலை அணைச்சி கலக்கணுங்க. காலை அணைக்கணுங்க. இது நம்ம தோட்டத்தில் வச்சிருந்த மாடுங்க. நான் தலையத்துலேருந்தே வச்சுருக்கிறேங்க. சொந்த மாடுங்க. ஆமாம் ஆமாம், சொந்த மாடுங்க. ஆ, சொந்த மாடு. ஆமாம் ஆமாங்க, சொந்த மாடு. காலை இணைச்சேரிக்கை தான் பண்ணுங்க. ஊசியலம் போலி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம நம்ம காளையினுடைய ஃபோட்டோ வேணாலும் அனுப்பலாமுங்க, பகிரலாமுங்க. மயில மயிலக்காலைங்க. பூச்சி காலை தானுங்க. மயிலக்கா மயிலக்காலை தானுங்க. கரையை தானே. காலையில் 2.5ங்க, சாயந்தரம் 2.5 கண்ணுக்கு போக. 5 லிட்டர் வருங்க. இல்லை 2 லிட்டருங்க. 4 லிட்டருங்க. காலையில் 2, சாயந்தரம் 2ங்க. குணம் நல்ல குணங்க. யாரும் இப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாமுங்க. பால் கறந்துக்கலாமுங்க. எந்த பிரச்சனை இல்லை. ஆள் தொடலாமுங்க. கம்ப்யூட்டருங்க. கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருங்க. கிட்டையில் மன தீனிலாம் போடுவாங்க குழந்தைகள். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பொருசு பிடிச்சாங்கனால பால் கறக்க முடியாது. ஆமாங்க. கறந்து ஒரு 2 மணி நேரத்தில் கறந்துருவோங்க. பால் கறந்துருவோங்க. மடிகள் சுத்தமுங்க. 4 காம்பும் பார்த்தீங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி நல்லா நீட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு மாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பு தொங்குனமாக இருக்குங்க. 2 காம்பு வந்து நீளமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 காம்புமே நல்லா அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க. பால் அதே பார்த்தீங்கன்னா நீ உட்காந்து கால் அணைச்சு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் 2 லிட்டர் பால் கறந்து எழுந்திரிச்சிக்கலாமுங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 55,000 ரூபா சொல்கிறோம்ங்க. ஆமாங்க. ஃபைனல் வந்து 52 கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாங்க. 52 முன்னப்பண்ண கொடுத்துடலாங்க. 3 ஆணையத்துங்க. பல்லு இல்லைங்க. கடைமுழைப்புங்க. என்ன சேரலைங்க. பார்க்கலாமுங்க. பல்ல முழுசாக ஒன்று சேரலைங்க. சரிங்க. கேப் இருக்குதுங்க. கேப் இதான் இந்த பக்கம் இன்னும் சேரலைங்க. இன்னும் வரலீங்க. இல்லை அந்த இடத்துல நல்லா வரலீங்கன்னா. ஆமாங்க. இப்போ 3வது கடை முளைப்பு. கடை முளைப்பு. ஆமாங்க. வலிப்பு தான் வந்துட்டு இருக்குதுங்க. இன்னும் வந்து சேரலைங்க. 3வது ஏத்து 3வது ஏத்துங்க. உங்களுக்கு பால் மயிலை மாடு வந்து அதிகமாக கிடைக்காதுங்க. ரொம்ப ரேர் தானுங்க. ஏன்னா மயிலை மாடுங்கிறது அதிகமாக இருக்குங்க. கருக்காய் இல்லாத பால் மயிலைங்கிறது கொஞ்சம் ரேராக இருக்குங்க. ஆமாங்க. நிறைசேன மாடு ஒன்று இருக்குதுங்க.
ஆ சரி கொஞ்சம் நடக்குறோம் பார்க்கலாம் மாட்டு நடக்குறோம் சரி சரி குணமலை நல்ல குணங்க அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுங்க ஏன்னா நாமளே வச்சிருந்த மாடுங்க தலையத்துலேருந்து நம்ம கண்ணை விட்டு சொந்த மாடுனால உங்களுக்கு வந்து ஆமாங்க சொந்த மாடுங்க அதனால உங்களுக்கு பயப்படாமல் வாங்கலாமுங்க எந்த இல்லைங்க இதனுடைய ஆ சரிங்க ஆ பார்த்துடலாங்க கண்ணுக்குட்டி முழுசாக பால் மேலே வருங்க முழுசாக பால் மேலே காலைக்கு என்னங்க ஆமாங்க ஆ சரிங்க அதை கொண்டுட்டு போய் பிடிச்சிட்டு ம் முன்னாடியே உங்களுக்கு அதனால வந்து மூணாயிரத்துலேயே பள்ளி சேர்ந்துக்கிச்சுங்க பால் கறவை 3 லிட்டர் வருங்க நேரம் 3 லிட்டர் வருங்க கண்ணுக்கு போக 2 லிட்டர் கறந்துக்கலாங்க 3 லிட்டர் வருங்க ஜாஸ்திங்க மடிகால் சுத்தம்ங்க பாலே மாதிரி கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் ஆறு வேணா அது கால் அணைக்கணுங்க அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் ஆறு வேணா பிடிச்சிக்கல யார் வேணா பால் கறந்துக்கலாமுங்க கொம்பு வந்து திரு கொம்புன்னு சொல்லுவோங்க திருகொம்பு ஆமாங்க திருகும்புன்னு சொல்லுவோங்க அதை ஆமாங்க திருகும்பன் மாடுன்னு சொல்லுவோம் நல்லா திமிழ்லாம் நல்லா இருக்குதுங்க மாடு நல்லா தீன தண்ணிக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆளும் பிரச்சனை தாலி தவணும் எல்லா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நல்லா குடிச்சுங்க மயிலு காலைங்க மயிலுக்கு ரெண்டுமே அதே மாதிரி இதே உள்ள ஒரே ரெண்டு ஒரே ஆமாங்க ரெண்டு ஒரே தான் இயற்கை முறை ஆமாம் ஊசியெல்லாம் இல்லைங்க இது 50 ரூபா சொல்கிறோங்க வந்தாங்கன்னா அனுச்சி வச்சு கொடுக்கலாங்க ஆமாங்க 6 லிட்டருங்க கண்ணுக்கு 5 லிட்டர் கண்டிப்பாக கறக்கலாங்க 4 லிட்டர் சுத்தமாக கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்குங்க கண்ணுக்கு ஒவ்வொரு லிட்டர் போயிருந்தாலும் நாம 4 லிட்டர் கறந்துக்கலாமுங்க குணம் வந்து நல்ல மாடுங்க நல்ல குணங்க யார் வேணாலும் பிடிச்சிங்க நல்லா பழகுங்க இது 50,000 ரூபா சொல்கிறேங்க ஆமாங்க ஃபைனல் 48 அதாவது 48 கொடுத்துடலாமுங்க 48 ஆமாங்க 48 ரூபா கொடுத்துடலாங்க 48 ரூபா கொடுத்துடலாங்க இல்லைங்க குறை இருக்கலைங்க ஏன்னா குணமானத்தை நல்லதுங்க ஏன்னா அவங்களுக்கு அதே நல்லதாக இருக்குங்க இல்லை சொந்த மாடுங்க ரெண்டுமே சொந்த மாடுங்க சொந்த மாடு ஆமாங்க ரெண்டுமே நான் கண்ணுக்குட்டியில் சிறுசுலேருந்து வளர்த்தின மாடுங்க ரெண்டுமே சொந்த மாடுங்க சொந்த மாதிரி வச்சுக்கிறேங்க ஆமாங்க என் பேர் வந்து திருப்பூர் மாவட்டம்ங்க சின்ன ஜி கொங்குராஜாங்க இருக்கிற சின்னமுத்தூருங்க ஆமாங்க முத்தூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள இருக்குதுங்க நல்லகோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த முத்தூருங்க பக்கத்தில் இருக்கிற சின்னமுத்தூர் சரிங்க உங்க காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க தொலைபேசி எண் வந்து 97 88 355 480 ஒரே நம்பர் தானுங்க ஒரே நம்பருங்க இதுல வாட்ஸ்அப் இருக்குங்களா வாட்ஸ்அப் இருக்குங்க சரி இந்த நம்பர்லயே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே நம்பர் இருக்குங்களா இல்லைங்க ஒரே நம்பர் தான் சரி இப்ப யாராவது உங்களுக்கு தேவைப்படுதுனா எப்படி நீங்க ஏத்தி விடுவீங்க அவங்க டெம்போ இருக்குங்க டெம்போ இருக்குதுங்க நம்ம தெரிஞ்ச டெம்போ இருக்குங்க கூண்டு போற டெம்போ இருக்குது பாதுகாப்பா கயிறு எல்லாம் மாத்தி மூக்கணம் மாத்தி கழுதுகட்டி மாத்தி நம்ம பாதுகாப்பு முறையில ஏத்தி விட்டுக்கலாமுங்க ஏத்தி விட்டுருவீங்க ஆமா அந்த மாதிரி வெளியில இருக்கறவங்க வாங்குறாங்கன்னு சொன்னா பாதுகாப்பா ஏத்தி விட்டுக்கலாமுங்க அவங்க பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மற்றபடி ஒரு இது இல்லைங்க ஆமாங்க சரிங்க அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஆ சரிங்க அனுசரிச்சு என்னன்னு பார்த்து கண்டிப்பாக கொடுக்கலாங்க லைட்டாக நட கொடுங்க பார்த்து ஆ சரி முன்னாடியே வாங்க முன்னாடியே வாங்க
ஆ சரி. குணம் நல்ல குணங்க, நீங்கள் ஆறு நேரம் பிடிச்சிக்கலாமுங்க. அதில் ரொம்ப குழந்த மாதிரி பழகுங்க, அதில் எந்த இதுவும் கிடையாதுங்க. ஆமாங்க, ஏன்னா சிறுசுலேருந்தே வந்து உங்களுக்கு நல்ல பழகினால வந்து ரொம்ப குணமாக இருக்குங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, சரிங்க, நன்றி.